ஹரே கிருஷ்ணா. ஒரு முறை கிருஷ்ணர் வந்து நாரதர் வந்து பூமிக்கு அனுப்புறாரு, ரெண்டு காரணத்துக்காக, ரெண்டு பேரை பார்த்துட்டு வர சொல்லிருக்காங்க. அப்போ நாரதரும் வராரு, அது ஒரு கோவில், அந்த கோவில ஒரு அர்ச்சகர் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த அர்ச்சகர் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி கோவிலுக்கு வெளியில ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒருத்தர் காலணி அதாவது செருப்பு வந்து தைச்சிட்டு இருக்காரு. இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளையும் இந்த அர்ச்சகரையும் நாரதர் பாக்குறாரு, அவங்க ரெண்டு பேரையும் ஃபுல்லா வாட்ச் பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ அந்த அர்ச்சகர் வந்து கேட்கிறாரு, எனக்கு எப்போ வந்து முக்தி கிடைக்கும்னு கேட்கிறாரு. அப்போ கண்டிப்பா நான் உனக்கு கேட்டு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாரதர் முனிவர் சொல்றாரு. நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கணும், என்ன என்ன கேள்வி, அங்க வைகுண்டத்துல கடவுள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாராயணர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டு சொல்லணும், கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னா. இதை இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வெளியில அவரும் கேட்கிறாரு, அந்த சிறப்பு தைக்கிற தொழிலாளியும், அவரும் வந்து இதே கேள்வியை கேட்டு வாங்கன்னு சொல்றாரு. சோ ரெண்டு பேருடைய கோரிக்கையும் ஏத்துக்கிட்டு நாரத முனிவர் வந்து நேரா வந்து திரும்பவும் வந்து பகவானை போய் பார்க்க போறாரு. அங்க வந்து அவரு ஒரு பதில் சொல்றாரு, என்னன்னா ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் என்கிட்ட வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த அர்ச்சகர் வந்து வர்றதுக்கு காலமாகும், அந்த செருப்பு தைக்கிறவன் என்கிட்ட உடனே வந்துருவான். என்ன என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை உனக்கு அங்கப்போ உனக்கு எல்லாமே புரியும், இந்த பதில போய் சொல்லு அப்படின்னு. சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னாரு. ஒரு ஊசியுடைய துவாரத்துல ஒரு மிகப்பெரிய யானையை நான் வந்து நுழைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. பகவானே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாரு. நீ போய் சொல்லு உனக்கு அங்கப்போ உனக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அவரும் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வராரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆர்வமா இருக்காங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அர்ச்சகர் வந்து உடனே வந்து ஆர்வமா கேட்கிறாரு, எனக்கு எப்போ வந்து முக்தி கிடைக்க போகுது, மோட்சம் கிடைக்க போகுதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு, உனக்கு வந்து இப்போ கிடைக்காதுப்பா, லேட் ஆகும் அப்படின்றாரு. என்ன சொல்றீங்கன்னா எவ்வளோ அவர் என்னென்னலாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றாரு, என்னென்ன கைங்கரியம் பண்ணாரு எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்றேன், நானா எதுவும் சொல்லலப்பா. சரி அப்புறம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாருங்க அது சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, இல்ல ஒரு ஊசியுடைய துவாரத்துல வந்து யானை நுழைச்சிட்டு இருந்தாரு. ஊசியுடைய துவாரத்துல யானை நுழைச்சிட்டு இருந்தாரா, இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியலையா, அது எப்படி ஊசியுடைய துவாரத்துல யானை நுழைக்க முடியும், அது நூலை நுழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சு. அவர் சொன்னதுதான் அவர் சொன்னதுதான் நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அந்த அர்ச்சகருக்கு வந்து. ரெண்டாவது வந்து அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி போய் பாக்குறாரு. அவர் வந்து நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா, நீ உடனே வந்து வருவேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. சரி கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு, என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க. அவர் நினைக்கிறாரு உள்ள இருக்கிறவர் அப்படி பதில் சொன்னாரு, இவர் என்ன சொல்ல போறாருன்னு அவரு கேட்கிறாரு அந்த விஷயத்த. அப்ப சொல்றாரு என்னன்னா, அவர் ஊசியுடைய துவாரத்துல யானை நுழைச்சிட்டு இருந்தாரு, ஊசியுடைய துவாரத்துல யானை நுழைச்சிருந்தாரு. ஆஹா ஆஹா அற்புதமா அப்படிங்கிறாரு. என்னப்பா நான் சொன்ன விஷயத்தை உண்மையிலே நீ நம்புறியா அப்படின்னாரு. சுவாமி நம்ம சாதாரண எங்களை மாதிரி ஒரு மனிதர்கள்னா நீங்க சொல்றது சாத்தியம் இல்லை, அவர் வந்து கடவுள்னு சொல்றீங்க, யாருனாலையும் செய்ய முடியாத விஷயத்த செய்யறவர் தான் அவர் கடவுள் வந்து. அதனால வந்து நான் அதை உண்மையை நம்புறேன், இதுக்கு ஆதாரப்பூர்வமா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு, ஒரு சின்ன விதையத்தை கையில கொடுக்குறாரு. இது என்ன சுவாமி அப்படின்னாரு, இது ஒரு ஆலமரத்துடைய விதை, இந்த விதைக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலமரத்தை அவர் ஏற்கனவே நுழைச்சிட்டாரு. அப்படி இவ்வளவு பெரிய ஆலமரத்தை வந்து ஒரு விதைக்குள்ள நுழைக்க முடிஞ்ச கடவுள்னால வந்து ஊசியில வந்து யானை நுழைக்கிறதுன்றது அதுலதான் நான் நம்புறேன் சுவாமி அப்படின்னு சொன்னேன். நாரத முனிவருக்கு அப்பதான் ரொம்ப புரிஞ்சுது, அவருக்கு அந்த விஷயமும் ரொம்ப புரியுது, உலகத்துக்கே அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா மேல வந்து கிருஷ்ணன் சொல்லிதான் விட்டுருக்காரு, உண்மையிலேயே வந்துட்டு எப்படி உனக்கு பதில் வந்து அங்க போனாதான் புரியும் அப்படிங்கிறது. நம்மளும் அதே மாதிரிதான், எப்பயுமே வந்து அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா நம்ம இருக்கணும். சரியான இடத்துல அந்த நம்பிக்கையை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வரக்கூடிய வெற்றி வந்து கண்டிப்பா நமக்கு வந்து வந்தே தீரும். இந்த கதை மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்க பகிர்ந்து எல்லாருக்கும் சொல்லுங்க.